கொடிய பார்த்தாலே விட்டுருவாங்க ப்ரோ. ப்ரோ உங்க கொடி இதெல்லாம் பார்த்தாலே விட்டுருவாங்க உங்களை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சொல்கிற நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தராக நண்பர், அதாவது எங்களுக்குலாம் வந்து சீனியரிட்டியில் உள்ள ஒரு ஆள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் பிளான் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து கிளம்புறாரு. ஸோ அவர் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நானும் ஜேபி அரசுங்கிற இன்னொரு யூடியூபர் முன்னாடி போகிறார் பார்த்தீங்களா, அவரும் பிளங்கி கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு அவரை நல்லபடியாக வாழ்த்தி பத்திரமா அந்த ரைடை ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் அப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கங்க்ரலைஸ் பண்ணிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து அவருக்கு அவர் ஊர் வந்து காயல் போட்டோம், அவர் ஈஸியாக ரூட்டில் வந்துட்டுருப்பார். நாங்கள் வந்து இப்போ எந்த ரூட் பார்த்தீங்கன்னா, இது திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த ரூட்டை நாங்கள் பிடிச்சி போய் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 80 க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 7:45 நாங்கள் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணி வந்து 6:30 கிளம்பிருக்கோம். அப்படி தான் 7:45 ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ ரெண்டு பைக்கில் போயிட்டுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி 180, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 200. ஸோ அப்பாச்சி சீரீஸாக இருக்கலாம். ஸோ அப்பாச்சி சீரீஸ் தான் என்ன செய்ய, ரெண்டுமே அப்பாச்சி சீரீஸ் தான். எந்த சென்சாரும் இல்லாத ஒரு பைக்கு. என்கிட்ட கியர் சென்சார் இருக்குது. ரைட்டு விட விட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிட்ரேஞ்சிங் லெவலில் இருக்கிற ஒரு பைக்கு. ஸோ அவரை ஃப்ரெண்ட்ஸில் போக சொல்லிடலாம். அந்த வண்டி பார்க்க லுக்கு வேறு லெவலில் இருக்குது அவருக்கு. ஸோ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ஏன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய ஹைட்டான ஒரு ஆள். அண்ட் அவர் ரைடிங் ஜாக்கெட் போடல. என்ன ரீசன் அப்படின்னா, இவ்வளோ லாங் போகிறோம், ரொம்ப லாங்காக போனால் ரைடிங் ஜாக்கெட் போடுவேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு லாங் தான், ஏன்னா 80 கிலோமீட்டருங்கிறது வந்து ரொம்ப லாங் தான். ஸோ அதுக்கும் ஜாக்கெட் போடணும் அப்படிங்கிறது தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜாக்கெட் போட்டுட்டு ரிட்டன் அதை என்ன சொல்ல, வெயிலெலாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே வேர்த்து கொட்டும், பட்டமெல்லாம் வேகும், ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு சரியாக வராது ஒரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் யோசித்தேன். ஸோ ஜாக்கெட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்டைன் பண்ண கஷ்டம், அதனால் நம்ம ஹூடி ஏதாவது போடுவோம் சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஹூடியை மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். சார் ரைட் ஓகே, அவர் யாருன்னு நீங்கள் தெரியணும் இல்லை. ஸோ என்னோடய நண்பர் தான் மட்டும் சொன்னேன். ஸோ ரைட் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா காயல் 92 ரைடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக அவரோட வீடியோவில் நான் நிறைய தடவை வந்திருப்பேன். ஸோ என்னோடய வீடியோவில் ஒரு சிலதில் அவரில் வரல, ஏன்னா என்ன காரணம், நிறைய நான் அவர் கூட போகிற ரைடில் முக்கால்வாசி ரைடில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று கிராஷ் ஆயிடுது. போன டைம் அவர் கூட ரைடு போனேன், ஒரு கொலாபரேட் மாதிரி ஒரு 8 யூடியூபர்ஸ் கூட போயிருந்தேன். ஸோ அது வீடியோ போடணும்னு வச்சுருக்கேன். பட் அதில் என்னாச்சு அப்படின்னா, என்னோடய வாய்ஸ் ஓவர், அதாவது நான் இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா மைக் ரெக்கார்ட், அந்த வாய்ஸ் ஓவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கார்டிங் பண்ணும்போது உள்ளே ஏதோ இரச்சல் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ சரியான லெவலில் வரல. சரி ரைட், நம்ம பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு பற்றி நினச்சேன் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ வந்து என்னோடய வியூவர்ஸ்க்கு செட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து என்னாச்சுன்னா, சரி ரைட் ஓகே, இந்த டைம் வந்து இது பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் டைம் அடுத்து போகும்போது நம்ம ஃபுல், அதாவது எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணுற தப்புகளை வந்து சரி பண்ணதுக்காக ஒவ்வொரு ரைட்லேயும் வந்து சரி பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய ரைடு போன இடையில குட்டி குட்டி ரைடு நிறைய போயிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே வந்து சரியாக என்ன சொல்ல, அந்த இந்த மாதிரி குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்டு பிரச்சனைகளோடு தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் ஒரு சில டைமில் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்படி தான் தெரியுது, ப்ராப்பராக ரெக்கார்டுற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சன்ரைஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்து பல காலங்களில் இந்த மாதிரி ரைடிங் இந்த பைக் ரைடிங்னு வரும்போது மட்டும்தான் அந்த காலையில் இருந்துச்சுன்னு சன்ரைஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த லைட்டிங்கில் தெரியற அந்த வியூஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு, பச்சை கலர் வீடு. அப்புறம் அந்த க்ரீனரிஸில் பார்த்தா ரொம்ப க்ரீனாக தெரியும், ஏன்னா டெம்பரேச்சர் லெவல் அந்த டைமில் அதிகமாக இருக்காது, கலர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலையிலையும் ஈவினிங்கும். ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மணி ரோடோட அந்த கலர்ஸை பார்த்துங்க, இப்படி இந்த சன்லைட்டில் படுற அந்த கலர்ஸு, ரோடு பார்க்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஓட்டும் போது ஒரு இன்னும் போடா, இன்னும் வேகமாக போ, இன்னும் வேகமாக போன்னு சொல்லும். பட் ஆனால் வந்து நானும் இன்னொருத்தரும் போயிட்டுருக்கனால, ஸோ அவர் இணையாக தான் நானும் வர முடியும். ஸோ நானும் வேகமாக போக முடியாது இல்லை, ஏன்னா இப்போ ஒரு கொலாப் ரைடு இல்லை ஒரு இன்னொரு பைக் கூட நம்ம டீமாக போகிறோம் அப்படின்னா எல்லா பைக்கோட ஸ்பீடையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒரு தடவை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் லீடு போகிறாரு அப்படின்னா அவர் பெரிய பைக் வச்சுருக்காரு அப்படின்னு கணக்கு வச்சுக்காதீங்க. ஸோ உங்கள் பைக் என்ன ஸ்பீடு போகும் அப்படின்னு கணக்கு வச்சு அந்த ஸ்பீடை மொதல் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஒரு க்ரூசிங் ஸ்பீடு வச்சுக்கோங்க எல்லோரும் காமனாக. இப்போ நாங்களாம் வந்து ரைடு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே காமனாக ஒரு க்ரூசிங் ஸ்பீட் சொல்லிடுவோம். எப்படின்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, இல்லை எந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஸ்டார்டிங். ஸோ இது க்ரூசிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து எல்லாருக்கும் பேசிடுவோம். இப்போ வந்து நானும் பின்னாடி வர ஒரு பைக் வராரு. ஸோ ரெண்டு பைக்னாலுமே அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு டீம் ரைடு தான், நானும் ஒரு டீம் டோயோ டீம்னு சொல்லலாம். ஸோ உங்கள் பப்ஜி மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ஸோ நாங்கள் ரெண்டும் ஒன்றா போனால் எங்களுக்கு வந்து கரெக்டான, ஏன்னா அந்த வண்டி 80 தான் கரெக்டாக க்ரூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், நானும் 80 க்ரூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ்லாம் பார்க்க எனக்கு வேற என்னமோ பிடிச்சி போச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். இந்த பாருங்கள் அந்த புல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் கண்ணால் பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சீனரிஸு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் லோ ரோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செம ஃபீலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு. இதுக்கெலாம் ஒரு சாங் போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் சாங் காப்பிரைட்ஸ் ஆயிருமே. உள்ள கொண்டு போயிடுவோம், அவருக்கு போன் அடிக்கிறோமா? மடத்தி குடிக்குது, குடிச்சிட்டா அது பரவாயில்ல. காலு ஹீட்டு பழைய மாடல் அது வேற பழைய மாடல், இது வேற பழைய மாடல். ஏன் வருவார் 7:30? நான் 8 மணி தான் இங்க வரேன்னு, 7:30 வர சொல்றாரு நம்மள ப்ரோ. ப்ரோ எங்கே இருக்கீங்க? நான் உள்ளே நிற்கும் அந்த ஸ்டாச்சு பக்கத்தில், அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் நிற்கும் ப்ரோ. வந்துடுங்க, நான் வந்துட்டோம். ரைட், ஓகே. நாங்கள் ஸ்டாச்சு அந்த வியூ பண்ணுறோங்களா, அங்கே தான் வர சொல்லி அங்கே தான் நிற்கணும். ரைட் ப்ரோ, நாங்கள் உள்ளே நிற்கும் வாங்க. ஆலிமலை எங்க இருக்கு? வண்டி ஹெல்மெட் சார்ஜிடாம வண்டியை பத்தியில எப்படி இருக்குன்னு இந்தியா மேப்பே பிடிச்சிருக்கேன் இருக்கு. இது கேனு, முன்னாடி பேக்கு, பிளாகு, பைக்கு, கன்னியாகுமரி காஷ்மீர் இதெல்லாம் காட்டணுமா இல்லையா? ரெண்டு ஃபோக்கஸ் லைட் மாட்டிருக்காங்க. கொடியை பார்த்தாலே விட்டுருவாங்க ப்ரோ. ப்ரோ உங்க கொடி இதெல்லாம் பார்த்தாலே விட்டுருவாங்க உங்களை. இப்போ கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். ஸோ அவர் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கூட தான் வருவார் வள்ளியூர். அப்புறம் பிளாக்பிடி யூடியூபர், பிளாக்பிடி தமிழ் யூடியூபர், அவரையும் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் ஜங்ஷன் திருநெல்வேலி வரைக்கும் வந்து அங்கே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம்.
ஸோ கன்னியாகுமரிலேருந்து வெளியில் வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் போகிறத பார்த்தி அர்பன் ட்ராவலர் போயிட்டுருக்காரு. என்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் காயல் 92 ரைடரு, அவரோட பிரதரு, அதுக்கப்புறம் அவரை பார்த்தோன்னா ஹிமாலயன் ரைடர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ நல்ல நல்ல ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எல்லாமே நல்லா பார்க்க அழகாக இருக்கும். பைக்கர்ஸ்க்குன்னு ஒருத்தன ஒரு வீடியோ போடுவார். ஸோ ஆட்டிக்கிட்டு தான் வரானுங்க. இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் கரெக்டாக வள்ளியூரில் போய் பிளாக் படி தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், ரொம்ப ஃபேமஸ் யூடியூபர் திருநெல்வேலியில். ஸோ அவரை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புறான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரி டு காஷ்மீர் கிளம்பியாச்சு. கன்னியாகுமரிலேருந்து கிளம்பிட்டார் அவர். ஸோ இதுவே ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சென்டாப் தாம ஆரம்பிச்சிட்டோம். ப்ரோ